ஓகே 12th டீம் தான் முடிச்சிட்டாங்க டீம் காலியா இருக்கு அதான் 5 கிட்ட ஃபைட் நடந்ததுல ஓ டீம் 12 லே வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிருக்கு மேஸ்ல ஒரு டீம் இருக்கு மேஸ் ஆ மேஸ்ல ஒரு டீம் இருக்கு அது பாண்டா தான் பாண்டா பாண்டா அதான் 3 டீம் வந்து அந்த டியோ தான் அவங்க அடி சம்மாடி ஓடுது இவங்க தப்பிச்சிருவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தாண்டி போயிட்டாங்க ஒரு புதம் தாண்டி போயிட்டாங்க அண்ட் ஆஃப் கோர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அது பேர் என்ன நம்ம கலஹரி மேப் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லெவலே இல்லாத மேப் இப்போ நீங்கள் இப்போ பர்கட்ரியோ இல்லை ஒரு பிரெசிலியாவோ எடுத்துட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து சர்டன் லொக்கேஷன்ஸ் வந்து மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே இது வந்து மேடாக இருக்கும் இதுவாக இருக்கும் சொன்னால் ஸோ இதில் வந்து அங்கங்கே மேடு அங்கங்கே ஒரு இது மாதிரி வளைஞ்சி வந்து பாலைவனம் மாதிரி அதான் பாலைவனம் அப்படி தான் இருக்கும் யூஸ்வலாகவே ஸோ அந்த மாதிரி ஒரு மேப் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேப்பில் கொஞ்சம் ஈஸியாக தப்பிக்கலாம் ஸோ டக்குன்னு கவர் போகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் காண்டூஸ் அதிகம் ஒரு பின்னாடி சுத்தி போயிருக்காரு ஒருத்தர் மட்டும் சுத்தி போயிருக்காரு பிராடி ஓ முடிச்சிட்டாங்கப்பா டீம் டூ வந்து தேடி போய் அடிச்சிருக்காங்க பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காங்க போய் அடிச்சிருக்காங்க எப்போ சமயம் சுற்றிட்டு போகிறாரு எதுவும் அவருக்கு ஒரு கில் மாட்டுமா பின்னலேருந்து அடிப்பாரா ஆப்போசில் இருக்க டீம் ஆப்போசில் யார் இருக்காங்க ஓ சரியான ஒரு குளுவால் சூப்பராக ஒரு குளுவால் போட்டார் இவர் தங்கம் ப்ரோ ஆப்போசிட்டில் இருக்க பிஜிஎம்மா தங்கம் தான் நினைக்கிறேன் பிரே பிரேஃப் அண்ட் பக்கம் தானே இருக்காங்க அவங்க கதை விடு ப்ரோ ஒன்றைய போய் கேட்டோம் பாரு இல்லை காப்பதே முடியாது பிரிச்சிருக்காங்க பிஜிஎம் டீம் ரெண்டு பேரும் கில் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி டவுன் வெல்ஸ் வந்து காப்பாத்திட்டாங்க பட் ஆல்ரெடி பிஜிஎம்ல ரெண்டு பேரும் கில் எடுத்திருக்காங்க அவங்க பேக் அடிக்கிறாங்களா இல்லை வந்து முன் மேரே தான் வராங்க பதிலே தான் இருக்காரு நிதிஷ் சதீஷ் குளுவால் உடைக்கிறாங்க குளுவால் உடைக்கிறாங்க ஓ பெஸ்ட் காலி பெஸ்ட் காலி வாய்ப்பில்லை இது அது கிராப்பிள் எத்தனை கிராப்பிள் இது அதாவது ஆமோ தானே அதுவும் பதினஞ்சு இருக்கும் லாஸ்ட்டு இதில் போகிறப்ப அந்த கவர் எடுக்கணும்னு கரெக்டாக போகிறப்ப கடந்த நேரத்தில் அடிச்சிருக்காங்க சைஸாக காலி பண்ணிட்டாங்க டெனட் நிஞ்சா டவுன் பண்ணியிருக்காரு பிஜிஎம் கேமர்ஸ் ரெண்டு கீழ் எடுத்திருக்காரு வரைக்கும் நல்லா அடிச்சு போனாருப்பா ஜான்சி நான் கில் எடுத்துட்டாங்க பாண்டி கிட்ட இன்னொரு டீம் வந்துருச்சு அதனால அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இவங்க ரிஃபைனரியில் ஃபைட் போயிட்டு இருக்க டீம் பேண்டா இல்லை ஜான்சினா வந்து கில் எடுத்துருக்காங்க ஸோ பிஜிஎம் கேமர்ஸ் தப்பிச்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தப்பிச்சு போயிட்டாரு டெனட் டீம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க டீம் நிஞ்சா மட்டும் காலி மற்ற மூணு பேர் இருக்காங்க வெல்சி இருக்கு அந்த கில்லும் எடுக்கல பிளாஸ்ட் ஒரு கிலோ அண்டு பிளாஸ்ட் ரெண்டு கிலோ அண்ட் சாண்டி ஒரு கிலோ எடுத்துருக்காங்க இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் ஃபைட் போயிட்டுருக்குது நம்ம அவுட் ஆஃப் லவ் டீம் கிட்ட வந்து இன்னும் ஜோன்லேயே தான் இருக்காங்க அவங்க ஐ மீன் ஜோன் ஆமாம் ஜோனுக்குள்ளே தான் ஸ்ரிங்க்லே தான் இருக்காங்க ஸ்ரிங்க்லேயே ஃபைட் போயிட்டுருக்குது இன்னும் அவங்க வெளியில் வரவே இல்லை அவரும் வெளியில் வர மாட்டாங்க இவங்களும் வெளியில் வர மாட்டாங்க ஸோ அவரும் மெடிக்கிட்டு போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் டீம் பாய்சனில் ஸோ அவங்களும் ஜோன்லேயே தான் இருக்காங்க என்ன நடக்குது இங்கே போடவே இல்ல அவரு அளவுக்கு வச்சு தேத்துறாங்களோ இவங்களும் மெடிக்கிட்டு ஒரு பக்கம் போட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து டீம் அவுட் ஆஃப் லவ் நாலு பேர் அவங்களும் மெடிக்கிட்டு அவங்களும் மெடிக்கிற அவங்களும் நவுற மாதிரி எனக்கு தெரியல அதுதான் அதான் அதான்
அந்த மாதிரி தான் நின்றுங்க, ரெண்டு பேரும் நின்றுருக்காங்க அதே இடத்துல. ஓகே ஃபைட்டு எங்கேயே ஆளாங்க. ஆமாம் ஏறிட்டார், ஏறிட்டார் பக்கத்தில் ஏறிட்டா. பவரை குறைச்சி விட்டார், செம்மையாக பவரை குறைச்சி விட்டார். பிஜிபி டீம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையை லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதை பார்க்கறது முடியும். வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். பாண்டாஸில் முடிஞ்சு. ஸோ கில்ஸ் வந்துருச்சு, 27 பேர் மிச்சம் இருக்காங்க. சோலிட்டர் சூப்பராக சர்வை பண்ணுறாங்க. சோலிட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ போன மேட்ச் வந்து நல்லா சர்வை பண்ணாங்க, எந்த ஒரு ஃபைட்லையுமே எங்கேஜ் ஆகலை. ஸோ வந்த எனிமையை அடித்தாங்களே தவிர இவங்களாக போய் எங்கேயுமே அடிக்கலை. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அதே மாதிரி லக் வந்து அவங்க கை கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஒரு வாட்டியும் கொடுக்குமா பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இருக்கலாம் அவங்களுக்கு இன்னைக்கு டே நல்லா இருந்ததா லக்கு இருக்கலாம். பிஜிஎம் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு பதட்டமாகவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக இருக்கார் அவர் டீம் வந்து கண்டிப்பாக மேலே கொண்டு போய் ஆகணும். மற்ற எல்லாரும் ஹெல்மெட் ஆகிட்டாங்க. டெனட் டீமில் மூணு பேர் இருக்காங்க. இல்லை அவங்க ரெண்டு பேர் வந்து காரில் மெடிக்கிட் கட்டிகிட்டே போவோம்னு நினைக்கிறேன். இல்லை மெடிக்கிட் கூட இருக்காது, ஏற்கனவே எல்லாத்தையும் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்களே. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. மாவ் அங்கேருந்து சைட்லேருந்து அடிக்கிறாங்க. அஞ்சே அஞ்சு பவர் டவுன் பண்ணிட்டாங்கப்பா. பிஜிஎம் கேமர் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. முடிச்சிட்டாங்க. பிஜிஎம்மா? ஆ பிஜிஎம் கேமர். ஆஹா ஓ முடிச்சிட்டாங்க. ஸோ டீம் பிஜிஎம் வந்து டோட்டலாக எலிமினேட் ஆயிருக்கு. டீம் நம்பர் 4 நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்ராப்பை வெளியே போட்டிருக்காங்க எதுக்குன்னு தெரில. டீம் அசுரன் ஓ எஸ்சி எஸ்சியை பார்த்துட்டாங்க. எஸ்சி உள்ளே வந்துட்டு இருக்கு. டீம் அசுரன் பார்த்துட்டாங்க, அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ அவங்கள தான் அடிச்சிட்டு இருக்காங்க மேலே டீம் அசுரனா. டீம் அசுரன் வந்து இவங்க தான் அடிச்சிட்டு இருக்காங்க. சைடில் இருக்காங்க வந்து இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் அடிச்சிருக்காங்க எஸ்சியை. அப்படியே மலை ஓரமாக அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க. மேலே இருக்க டீம் வேற, அது வந்து இந்த டீம் அப்படியே. பட் ஆனால் இவங்க ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். பட் சுற்றிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா இது கலகரி மேப்பு வந்து நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. சுற்றிட்டு போகலாம். டெனட் டீம் சரியான கம்பேக்ப்பா. டீம் அவுட் ஆஃப்ல டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க டெனட்டு. இப்போ டெனட் டீமும் அடிக்கிறாங்க. வெல்ஸுக்கு வந்து ஹெட்டே விழுவ மாட்டேங்குது. டிஜிபி டீமில் ரெண்டு பேர் காலி. மூணு பேர் காலி பண்ணிட்டாங்க. டீம் டிஜிபி நல்ல இது. டிஜிபி ஆர்மி வந்து நல்லா லூட் அடிச்சுட்டு பர்ஃபெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆப்போசிட்டா நாலு பேர் இருக்காங்க. M79 யூஸ் ஆகுமா? தூக்கி அடிப்பாரா? இல்லை தூக்கி அடிக்கல. ஜோனுக்குள்ளே போய் அவனை ஒரு இருப்பா பாயிண்ட் வரட்டும். அந்த மாதிரி அதான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறது நல்லது தான். சோலோ சோலோ சர்வைவர் வித் M79 அப்படின்னாலே வந்து ஒரு தனி பவர் தான் அது. ஸோ வெல்ஸ் அவனோட ஃபஸ்ட்டு கில்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறான். ஸோ அசுரன் டீமில் ரெண்டு பேர் காலியாக இருக்காங்க. அசுரன் டீமில் ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. உள்ட்ரா இரட்டை பண்ணிட்டு இருக்காங்க. மேலேருந்து டிராகனை வச்சு அடிச்சுட்டு இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம டீம் பேண்டா தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்கள தான் நினைக்கிறேன் தெரில எனக்கு. அடி கீழே இருக்க பார்த்துட்டாங்க. ஜோக்கர் இன்னும் உள்ள போய் ஆகணும். ஜோக்கரு பார்த்துட்டாங்க. ஜோக்கரையும் பார்த்துட்டாங்க. ஜோக்கரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வெளியில் தலையை நீட்டினாலே அடி உழுவுது பார்த்தீங்கன்னா. எல்லா இடத்துலேருந்து வெளியில் M79 வருதுப்பா பறந்து. M79 ஜோக்கர் ஒன்று விட்டுருக்காரு. M79 பட் மிஸ் ஆகிடுச்சு. தப்பான ஒரு M79 அடுத்தது வேஸ்ட். அதுவும் ஆஹா கம்மியாக தான் வந்துருக்கு. ஜோக்கர் காலி. ஜோக்கர் காலி. ஜோக்கர் காலி. காலி கிளப்பிட்டாரு. பட் காலி கிளம்பிட்டார். அசுரனஜய் முடிச்சிட்டாங்க. கிளம்பிட்டார். ஆஹா டெனட் ரெண்டு டீம் காலி. டெனட் சாண்டி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்டி அண்ட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே ஏறி கரெக்டான பொசிஷன் பிடிச்சாங்க. ஐயோ ஜூ 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 வெல்ஸ் பின்னாடி வந்திருக்கான். வெல்ஸ் பின்னாடி வந்திருக்கான். மேலே ஏறிட்டான். ரெண்டு பேர் நாக்கு பண்ணி. பட் காப்பாற்ற முடியுமா? முடியாது. வாய்ப்பு இல்லை. சரியான நாக்கு, ஃப்ளையிங் நாக்கு. பட் அவங்க ரெண்டு பேருமே காப்பாற்ற முடியாது. பிராடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கில் எடுத்துருக்காரு. அவரும் ஹெல்மெட் ஆகிட்டாரு. டிபி ஸ்கைல்ஸும் ஜாஸ்கார் மட்டும் தான் இருக்காங்க. வெல்ஸ் தனியாக இருக்கிறாங்க. 9 பேர் மிச்சம் இருக்காங்க. 9 பேர் கைஸ். 9 பேர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 டீம் இருக்குது. அண்ட் ஹாக் டீமில் 4 பேர் இருக்காங்க. அதை கவனிச்சிங்களா நீங்கள்? டீம் ஹாக்கில் 4 பேர் இருக்காங்க. அப்படியே இருக்காங்க. வேற லெவல் சர்வை பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த கில்லுமே ரிஜிஸ்டர் பண்ணல. எந்த ஃபைட்டுமே எடுக்கலை. ஸோ வெல்ஸ் மட்டும் தனியாக. பட் வெல்ஸ் இருக்கிற இடத்துல ஜோன் இருக்குது. நல்ல அட்வான்டேஜ் இருக்குது வெல்ஸுக்கு. கிரேனேட்லாம் தூக்கி போட்டு பார்க்குறான். ஏன்னா வெல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து சரியான ஹெட்டுப்பா. வேற லெவல் ஹெட்டு நாக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா ஆஹா எலிமினேட்டுப்பா. எலிமினேட் ஆகிட்டாரு. லெவல் கிடைக்கிறதுலாம் ஹெட்டு தான். ஆஹா நேரா குச்சான் சென்டர்ல. எனக்கு தெரிஞ்சு மேல மேல இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்னு.
இது கூட வஸ்டான ஜோன் தான் ப்ரோ. ஆமா ஆமா கண்டிப்பா. நேரா வந்து சாமி.